Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. பெரும்பாக்கம் மற்றும் செம்மஞ்சேரியை இணைக்கும் சாலைகள் நடைபெறும் வடிகால் மற்றும் இணைப்பு பால பணிகளால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் என்னென்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். இதுதான் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள நூக்கம்பாளையம் சாலையின் தற்போதைய நிலை. பெரும்பாக்கம் மற்றும் செம்மஞ்சேரியை இணைக்கும் இந்த பிரதான சாலையில் வடிகால் மற்றும் இணைப்பு பால பணிகளும் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. இதனால் சாலையின் அகலம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. ஒரே நேரத்தில் எதிரெதிரே வாகனங்கள் வந்தால் காத்திருந்து பின்னர் செல்ல வேண்டிய நிலைதான் உள்ளது. இதற்கிடையே அவ்வப்போது பொழியும் மழையால் சாலைகள் முழுமையாக சேதமடைந்து எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பீக் அவர்ஸ்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரொம்ப லேட்டாகுது, சீக்கிரமாக போக முடியல. அன்டைம் அன்னைக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப லேட்டாச்சு. அன்னைக்கு ஒரே சரியான மழை வேறு, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. போக வேண்டிய நேரத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போக முடியல. இந்த ரோட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாத நாளே கிடையாது. இந்த பள்ளம் நோண்டதானு இல்லை, 90% டிராஃபிக். ஏமா ரோடு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே பள்ளம் எடுக்கும். இது வரைக்கும் யாரும் பண்ணலை. இது வரைக்கும் இப்போ ஒன்றும் அந்த ரோடு இப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் 20 வருஷமாக இப்படி தான் இருக்குது. இப்போ டெவலப் ஆனாலே ஒன்றும் மாறலை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000-7000 கார் போயிட்டு வந்துட்டு, அவ்வளோ வீடு இருக்குது, அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே குறைஞ்சது ஆஃபீஸ் போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகும். நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் நடைபெற்று வரும் வடிகால் இணைப்பு பால பணிகள் கடந்த 10 நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைய இன்னும் 2 முதல் 3 மாதங்கள் ஆகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒரு பக்கம் வடிகால் பணிகள், மறுபக்கம் குறுகலான மோசமான சாலை என பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் இந்த நூக்கம்பாளையம் மெயின் ரோடு பகுதியில் உடனடியாக நடைபெற்று வரும் இந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.